தேர்ட் மெத்தடு காம்பினட்டோரிக்ஸ் ஐடியா, ஐ மீன் எல்லாமே கிட்டத்தட்ட காம்பினட்டோரிக்ஸ் தான். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மெத்தடு. இது ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்ச மெத்தட்னால் இது அழகாக சீக்வன்ஸோட கனெக்ட் பண்ணுது. இப்போ பாருங்கள், எங்கிட்ட 0 1, அதாவது பைனரி இருக்குது இல்லை, எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது எங்கிட்ட 3 பிளேசஸில் சீக்வன்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் யூஸிங் 0 and 1. 0 1 மட்டும் யூஸ் பண்ணி 3 சென்டென்ஸு, அதாவது 3 எலமெண்ட் சீக்வன்ஸ் பண்ணும். அப்போ இங்கே எத்தனை சாய்ஸ்னால் 1 போடலாம் இல்லை 0 போடலாம், 1 போடலாம் இல்லை 0 போடலாம், 1 போடலாம் இல்லை 0 போடலாம். அப்போ இங்கே 2 சாய்ஸ் 2 சாய்ஸ் 2 சாய்ஸ், அப்படின்னா 2 power 3 சாய்ஸ். இதே மாதிரி என் பிளேஸில் வந்ததுன்னா ஒரு ஒரு பிளேஸ்லேயும் என்னது 1 or 0 1 or 0 1 or 0 1 or 0 1 or 0, அப்படின்னா 2 equal to 2 power n times. ஓகே ஒன் செகண்ட், ஓகே. இப்போது n டைம்ஸ் எழுதுருவோம். இப்போ இந்த ஐடியாவை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது சீக்வன்ஸ் லெட்ஸ் ஏ எல் ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஆஃப் லென்த் n which consists அதனால் ஆப்பிள் பென்சிலில் சரி எழுத முடியல, consists of 0 or 1 and 1. ஓகே, இதோடைய கார்டினாலிட்டி என்னென்னா 2 power n, மேலே பார்த்தோம்ல 0 or 1. இப்போ இதை எப்படி அழகாக நம்ம கனெக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். பவர் செட் ஆஃப் எக்ஸில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எல்லுக்கு ஒரு மேப் தரப்போகிறேன். எப்படி தரேன்னு பாருங்கள். பவர் செட் ஆஃப் எக்ஸில் ஒரு எலமெண்ட் ஏ இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனட், எல்லாமே நான் ஃபைனட் தான் எடுத்திருக்கேன். ஓகே, நான் ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே எடுத்தது ஃபைனட் தான், எக்ஸ்என். ஓகே, இத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஏ அதில் ஏதோ சில எலமெண்ட்ஸ் இருக்கும், ஏ சப்செட் ஆஃப் எக்ஸில் அது சில எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நான் எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். என் பிளேஸில் இருக்குது. இப்போ ஏல எக்ஸ் 1 இருந்ததுன்னா இங்கே 1 போடுவேன், இல்லைன்னா 0. எக்ஸ் 2 இருந்ததுன்னா 1 போடுவேன், இல்லைன்னா 0. அப்போனா உதாரணத்துக்கு எக்ஸை வந்துட்டு எக்ஸ் 1 டாட் எக்ஸ் 10 வரைக்கும் எடுத்துப்போம். எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸ் 2 எக்ஸ் 3 எக்ஸ் 7 இப்படி இருக்குன்னா இதை நான் எந்த எல்லுக்கு அனுப்பினா எப்படி அனுப்புகிறேன் பாருங்கள். 10 பிளேசஸ் இருக்கணும், ஃபஸ்ட்டு பிளேஸு 0, செகண்ட் பிளேஸு 1, தேர்ட் பிளேஸ் 1, அப்புறம் 0 0 0, செவன்த் பிளேஸில் 1 0 0, மற்றெல்லாம் 0. இப்போ ஏ வந்துட்டு எக்ஸ் 3 வச்சுப்போம், 0 0 1 0 0 0 0, இதான் அந்த சீக்வன்ஸ். இப்படி தான் அசைன் பண்ணிட்டேன். அப்போது ஏ தெரிஞ்சிச்சுன்னா எந்தெந்த எலமெண்ட் வந்திருக்கோ அந்தந்த பிளேஸில் நான் 1 ஆட் பண்ணுவேன், ரெஸ்ட்டுனா 0. இப்படி தான் ஒரு ஏ எடுத்தால் ஒரு சீக்வன்ஸ் அட்டாச் பண்ணுறது. ஓகே, இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அண்ட் இது வந்து யூனிக்கும் கூட. எப்படின்னா இதை ரெக்கவர் பண்ண முடியும், எப்படி ரெக்கவர் பண்ணுறேன்னு சொல்ல. இப்போ உதாரணத்துக்கு 1 1 1 0 0 0, 10 பிளேசஸ். அப்போ என்ன அர்த்தம், இதுக்கு ரிவர்ஸில் இருக்க செட் என்னது, லெட்ஸ் ஏ பி, பியில் என்ன இருக்கும், எக்ஸ் 1 இருக்கும், எக்ஸ் 2 இருக்கும், எக்ஸ் 3 இருக்கும், மற்ற எதுவுமே இருக்காது, தட்ஸ் ஆல். அப்போது ஒரு செட்டு கொடுத்தா ஒரு சீக்வன்ஸ் கிடைக்குது. நம்ம நல்லா பார்த்தோங்க என்ல இருக்கும் கார்டினாலிட்டி ஆஃப் த சூப்பர் செட் வந்து என். ஓகே, அப்போது ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தா திருப்பி நம்மளால் செட்டு கொடுக்க முடியுது. அப்போது இதுக்கு வந்து இதுதான் பைஜெக்ஷன் கனெக்ஷன். எப்படி, இப்போது ஏலேருந்து நான் சீக்வன்ஸ் போகிறேன், எங்கெங்கெல்லாம் 1 இருக்கோ அதை வச்சு திருப்பி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் திருப்பி ஏல தானே நான் வந்து நிற்பேன். அப்போது பவர் செட் ஆஃப் எக்ஸுக்கும் பைஜெக்ஷன், பைஜெக்ஷன்னா என்ன அர்த்தம், 1 to 1 on 2. ஏ கொடுத்தா அங்கே ஒரு சீக்வன்ஸ், அந்த ஒரு சீக்வன்ஸ் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. பிகாஸ் ரெண்டு சீக்வன்ஸ் ஈக்குவலாக போயிடுச்சுன்னா அதோடைய பாயிண்ட் வைஸ் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக போகணும். அப்போனா அது எக்ஸ் 1 எக்ஸ் 2 சொல்லி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம், திருப்பி ஏக்கு தான் வரும். அப்போனா இங்கேருந்து இங்கே ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, எங்கே எல்லுக்கு.
திருப்பி எல்லேருந்து சீக்வன்ஸ் கொடுத்தா யூனிக்காக நம்ம அசைன் பண்ணுற இதுவும் இருக்குது. அதனால் கார்டினாலிட்டி ஆஃப் எக்ஸும் கார்டினாலிட்டி ஆஃப் எல்லும் ஒன்று தான். ஏன்னா அப்படி தானே சொல்லுது செட் தியரி, நம்ம ஃபைனட் செட்டில் இருக்கும் இது ரெண்டும் ஒன்று தான். அப்போ இது என்னது, இது வந்துட்டு கார்டினாலிட்டி ஆஃப் இது வந்துட்டு கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிட்டோம். கார்டினாலிட்டி ஆஃப் எல் வந்து 2n, அதுதான் முன்னாடி பார்த்தோம். இதுதான் ஹோல் ஐடியா. ஓகேவா, இந்த ப்ரூஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரூஃப். காம்பினட்டோரிக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், அது கேல்குலேட் பண்ணுறதுக்கு இல்லை அதை அதோடய கார்டினாலிட்டி ஃபைனட்டாக தான் இருக்கும் மோஸ்ட்லி டீல் பண்ணுறது. அது கால்குலேட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டில் வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க பைஜெக்ஷன் கொடுத்து, அது இதோட சைஸ் இப்படி இருக்குது இதை ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயத்தை நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் காம்பினட்டோரிக்ஸில். இப்போ வாட் அபவுட் இன்ஃபினிட்? இன்ஃபினிட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நம்ம பண்ண மாதிரி எக்ஸோட கார்டினாலிட்டி என் இருந்ததுன்னா பவர் செட் ஆஃப் எக்ஸோட கார்டினாலிட்டி 2n மூணு மெத்தடில் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆனால் இன்ஃபினிட்டில் பார்த்தீங்கன்னா கவுண்டபிலிட்டிக்கு இது நடக்கவே நடக்காது. கவுண்டபிள்னா கவுண்டபிள் இன்ஃபினிட்னு எடுத்துப்போம். கவுண்டபிள் இன்ஃபினிட்னா என்னுக்கு பைஜெக்ஷன், கவுண்டபிள் இன்ஃபினிட். ஓகேவா, ஒரு செட்டு என்னுக்கு பைஜெக்ஷன் ஆகுது அது கவுண்டபிள் இன்ஃபினிட் சொல்லுவாங்க. ஃபைனட் செட்ஸ் பற்றி பேசுறதோட கவுண்டபிள் இன்ஃபினிட் செட் பேசி பேச தான் நல்லது. நம்ம கேண்டார் தியரத்தில் என்ன ப்ரூவ் பண்ணோன்னா அந்த செட்டுக்கும் பவர் செட்டுக்கும் பைஜெக்ஷன்ஸ் இருக்காது. ஐ மீன் இந்த சென்ஸ் ஆன் டு மேப் சப்ஜெக்ஷனே இருக்காது ஃபஸ்ட்டு. ஓகேவா, சப்ஜெக்ஷனே இருக்காது. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே, அப்போனா நேச்சுரல் நம்பருக்கும் அதோடைய பவர் செட்டுக்கும் சப்ஜெக்ஷன் இருக்காது. ஸோ ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் த தியரம் இதுதான், நேச்சுரல் நம்பரு கவுண்டபிள். ஸோ அது கூட எதெல்லாம் பைஜெக்ஷன் ஆகுதோ அதெல்லாம் வந்து கவுண்டபிள் இன்ஃபினிட்னு நம்ம சொன்னோம். இல்லைனா அதோடைய ப்ராப்பர் சப்செட்ஸோடுக்கு எதெல்லாம் பைஜெக்ஷன் ஆகும் அது கவுண்டபிள் சொல்லலாம் ஃபைனல் சென்ஸில். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பவர் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் வந்து ஃபஸ்ட் அன்கவுண்டபிள். இதுதான் ஃபஸ்ட்டு, இது வந்து அன்கவுண்டபிள். ஓகே, இது இதுலேருந்து நேச்சுரலாக தெரியுது இது வந்து அன்கவுண்டபிள், ஏன்னா கான்டாக்ட் தியரத்தை வச்சு. ஓகே, தேங்க்யூ. ஃபைன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு போய் சேர்ந்தால் நல்லது. ஓகே, லெட் மீ கட். Thank you.